எப்பவும் போல கணபதியுடைய துதி. ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னூதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. குருவோடதே ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரஜ்ஞாம் பிரயஸ்ச ஸ்வாஹா. அம்பாளுடைய துதி எப்பவும் போல அவளுடைய அந்த துதி தான் நமக்கு மெயினாக சொல்லணும். நன்றியே சொல்லியிருக்கேன். இந்த மீனாட்சி ஸ்தோத்திரத்தில் உள்ளக்கூடிய அஞ்சாவது ஸ்லோகம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது. ஸ்ரீவித்யே சிவவாமபாகநிலையே ஸ்ரீராஜராஜார்ச்சிதே ஸ்ரீநாதாதி குருஸ்வரூப விபவே சிந்தாமணி பேட்டிகே ஸ்ரீவாணி கிரிஜானுதாங்கிரிகமலே ஸ்ரீசாம்பவே ஸ்ரீசிவே மத்யாஹ்னே மலயத்வஜாதிப சுதே மாம் பாகி மீனாம்பிகே மாம் பாகி மீனாம்பிகே மலயத்வஜாதிப சுதே மாம் பாகி மீனாம்பிகே. இது அஞ்சாவது ஸ்லோகம் ஸ்ரீ மீனாட்சி ஸ்தோத்திர ஸ்லோகத்தில். எப்பவும் போல் நாம் உடனே இப்போ நாமத்துக்கே போயிடுறோம். இதுக்கு முன்னால் ரொம்ப முன்னுரையில் இப்போ ரொம்ப இது பண்ணிக்கிறது, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பழக்கம் ஆயாச்சு. வந்த உடனே எல்லாருக்கும் செட்டில் ஆகிடுறதுனால டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் எல்லாரும் பாடுறக்கூடியது தான் ஸ்ரீ சக்கரராஜன் இல்லையா. இதுக்கு வந்த பாட்டில் ஒரு சின்ன பேரா, அது எனக்கு ராகம்லாம் ஒன்றும் பெருசாக வராது. நான் என்ன ராகத்தில் பாடுறேனோ அது ஆண்டவனுடைய செயல். துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் திருவிளையாடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. இது இந்த ஸ்ரீ சக்கரராஜன் இல்லையா அப்படிங்கிற பாட்டு எங்கள் அக்கா ஆரம்ப காலத்தில் அடிக்கடி பாடுறது உண்டு. எங்கள் அப்பா கற்பூரம் காட்டுறப்ப இதை பாட சொல்லுவாள். இது ஒரு கேள்வி ஞானம் தான். இது அப்படியே போக போகிறப்ப வரப்ப சின்ன வயசுலேருந்து கேட்டதுனால அதை பாடணும் சொல்லணும், ஏன்னா அது ரொம்ப அர்த்தம் உள்ளது. அந்த அர்த்தத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு நிறைய பேராகிராஃப் இருக்கு வச்சுங்கோ, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேரா பாடுவோம். இப்போது டைரக்டாக வில் கோ ஃபார் த மீனிங். போன தடவை வந்து 30வது ஸ்லோகத்தை முன்னக்கூட்டியே பார்த்துட்டோம், ஏன்னா அது பெருசுங்கிறதுனால பார்த்தோம். ஸோ 27 முடிச்சிட்டோம். ஸோ 28 29 அப்படி பின்னாடி பார்க்குறோம். 30 முதலே பார்த்துட்டோம். ஸோ முதல்ல 28 பார்ப்போம். இந்த 28 வந்து மூணு நாமத்தை கம்பைன் பண்ணுறோம். ஒன்று வந்து 28வது நாமம் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசாயை நமஹ. மந்தஸ்மிதம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், குட்டியாக சிரிக்கிறது, சத்தம் போட்டும் சிரிக்காமல் அந்த லேசாக அந்த உதட லேசாக விரியும் பாருங்கள், அதுக்கு பேர் தான் மந்தஸ்மிதம். நிறைய பேருக்கு அந்த மந்தஸ்மிதம் இருக்கும், அதை பார்த்தாலே நமக்கு ஆசையாக இருக்கும். அம்பாள் எப்போவுமே சததம் மந்தஸ்மிதம், எப்போதும் அந்த சின்ன புன்னகையோடு இருக்கலாம். அதுலேயே இன்னொரு ஸ்லோகம் எதிர்பார்த்து
242 சாருஹாசாயை நமஹ. அது இன்னொரு இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கா, புன்னகை பண்ணிட்டு இருக்காங்கிற அந்த அர்த்தத்தில். அடுத்தது 602 தரஹாசோஜ்வலன் முக்கியை நமஹ. 602 தரஹாசோஜ்வலன் முக்கியை நமஹ. இந்த மூணு நாமத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஐடியா தான், அம்பாள் புன்னகையோடு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறாள். இதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, சௌந்தரிய லகரியிலேருந்தும் எல்லாரும் நிறைய இருக்குது. அதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். புக்கில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அம்பிகையின் புன் சிரிப்பின் பிரபாகம் புன்னகையில் மனம் மூழ்கி வசப்பட்டவராக காமேஸ்வரர் சிவனார் அமைந்துள்ளார். அம்பாளுடைய சிரிப்பினுடைய அந்த இதில் சிவனார் வந்து பயப்பட்டு இருக்கிறார். எல்லாமே சிவசக்தி ஐக்கிய ரூபினி. அது நீங்கள் அந்த மனசில் எப்போவுமே வச்சுட்டேன்னா சிவனையும் பார்வதியும் தனித்தனியாக நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அடுத்தது, தேவர்களும் மூர்த்திகளும் போற்றி தொழுகின்ற புன்னகை உடையவள். இது வந்து அபிராமி அந்தாதியில் 92 பாட்டாக வருது உங்களுக்கு. அபிராமி அந்தாதி 38 பனிமுருவல் தவள திருநகையும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறார்? பனிமுருவல் தவள திருநகையும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் போற்றி தொழுகின்ற புன்னகையுடையவள். அது இன்னொன்று பனிமுருவல் தவள திருநகையும், அதாவது குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்பழகி. குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்பழகி அபிராமி அந்தாதி தான். இதுக்கு வந்து ஈஷஸ்மிதானநாயை நமஹ. ஈஷஸ்மிதானநாயை நமஹ, இது வந்து திரிசதியில் வரக்கூடியது 60. என்ன அர்த்தம்னா, மந்தஹாசம் முகம் உடையவள். மந்தஹாசம்னா புன்னகைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மைல். ஸ்மைல்னு அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். லலிதா பஞ்சரத்னத்தில் முதல் பாட்டு, மந்தஸ்மிதம் மிருகமதோஜ்வல பாலதேசம். மந்தஸ்மிதம் மிருகமதோஜ்வல பாலதேசம், மிகவும் சோபையுள்ள புன் சிரிப்புடன் கூடியவள் அன்னை பராசக்தி. எல்லாமே அதே இதை பார்த்து பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான். அம்பாளை பார்த்தா அம்பாளுடைய சிரிப்பு, அம்பாளுடைய புன்னகை. நம் அந்த புன்னகை நம்மளை எப்படி காப்பாற்றுறதுங்கிறது அதுக்கு தாத்பரியம். இப்படி சொல்லிட்டே வருவா, அடுத்து வரும். அபிராமி அந்தாதியில் கடைசி பாட்டாக பாடுறார், 100 பாட்டு பாடுறார். அப்போ அம்பாளுடைய அவருக்கு சிரிப்பு ஞாபகம் வருது, புன்னகை ஞாபகம் வருது. அதை அப்படியே லேசாக டச் பண்ணிட்டு போகிறார். வெண்ணகையும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. அக்கடைசி பாட்டு அபிராமி அந்தாதியில், வெண்ணகையும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னு பாடுறார். ஏன்னா அவருக்கு அம்பாள் வந்து காட்சி கொடுத்தாச்சே, காட்சி கொடுக்குறப்ப வந்த ஸ்பிதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுமே உங்களுக்கு. ஸ்ரீ சாரதா புஜங்க பிரயாதாஷ்டகம் அப்படிங்கிற ஒரு 8 பாட்டு. அந்த பாட்டில் லசன் மந்தஹாச பிரபாவக்த்ர சின்ஹாம், லசன மந்தஹாச பிரபாவக்த்ர சின்ஹாம், பிரகாசமாய் உள்ள மந்தஹாசத்தின் சோபையை அடையாளமாக உள்ள முகமுடையவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதுமே முகம் வந்து சிரித்த முகமாக இருக்கும். நாமளும் அது மாதிரி எப்போவுமே சிரித்த முகமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது நம்ம மனதிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம அம்பாளுடைய பக்தர் இல்லையா, அப்போ அம்பாள்கிட்டருந்து நாம் அம்பாளுடைய என்னெல்லாம் இது உண்டு, நம்ம அந்த குணங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமே. இந்த ஆரம்பத்தில் பார்த்தோமே தியான ஸ்லோகத்தில் சிந்தூராருண, அதில் ஒரு இடம் வரும், ஸ்மிதமுகீம் ஸ்மிதமுகீம், சிரித்த மூஞ்சி, புன்னகைக்கக்கூடிய அந்த ஒரு மூஞ்சி. தியான ஸ்லோகத்தில் லலிதா சஹஸ்ரநாம தியான ஸ்லோகத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம் நம்ம. ஆபீன வக்ஷோருஹாம், ஆபீன வக்ஷோருஹாம், எப்பொழுதும் சிரித்த முகம், எப்பொழுதும் சிரித்த முகம் அம்பாளுக்கு அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கணும்.
பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால். இது எங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். லலிதா நவரத்ன மாலையில் காப்பு பாடலாக வரும், அது ஒரு ராகத்தில் வரும். அது நான் அந்த வேணுங்கிற அந்த பாட்டை மட்டும் எடுத்திருக்கேன். பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், அப்படின்னா லலிதா நவரத்ன மாலையில் காப்பு பாட்டு. அதே மாதிரி தியான ஸ்லோகத்தில் த்யாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் விகசிதவதனாம் அப்படின்னா அதே மந்தஸ்மிதத்தோட அர்த்தம் தான் அது. விகசிதவதனாம், வதனம்னா முகம், விகசிதம்னா என்னது, இந்த லைட்டாக அந்த புன்னகை, ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். மீனாட்சி பஞ்சரத்னத்தில் முதல் பாட்டு, மீனாட்சி பஞ்சரத்னம், பஞ்சரத்னம் உங்களுக்கு தெரியும், அஞ்சு பாட்டு உள்ளது மீனாட்சியை குறித்து பாடினது. அதில் முதல் பாட்டு பிம்போஷ்டிம் ஸ்மிததந்த பங்கி ருச்சிராம் பீதாம்பராலாங்கிருதாம் பிம்போஷ்டிம் ஸ்மிததந்த பங்கி ருச்சிராம் பீதாம்பராமலங்கிருதாம். எப்பவும் போல நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மதுராஷ்டகத்தில் சொல்லுவாரே, இந்த நம்ம வல்லபாச்சாரியார் சொல்லுவாரே, ஹசிதம் மதுரம் நயனம் மதுரம் அதரம் மதுரம் மதுராதிபதையே அகிலம் மதுரம். நம்மளுடைய ஆட்டிடியூடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எதை பார்த்தாலும் பாரதியார் சொன்ன மாதிரி தீக்குள் விரலை விட்டால் சொன்னாரா, அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய சிரிப்பை பார்த்தா மதுரமாக இருக்குது, மதுரம்னா ஸ்வீட்டு, முகத்தை பார்த்தா ஸ்வீட்டாக இருக்குது, உதடை பார்த்தா ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஸோ கிருஷ்ணருக்கும் இது அந்த ஹசிதம் மதுரம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அதை நம்ம இங்கே ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சுவாமிக்கும் சொன்னாலும் நமக்கு ஒன்று தான், எல்லா சுவாமி நம்மளை பொறுத்த வரைக்கும் அட் பார் தான் நமக்கு. அடுத்தது அபிராமி அந்தாதியில் ஒன்பதாவது பாட்டு, முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே, முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே, நின் சிவந்த இதழ் நகை என் முன் காட்சி அருள் தரட்டும் அப்படின்னு சொல்கிறார் அபிராமி அந்தாதி ஒன்பதாவது பாட்டு. எப்போ நான் சௌந்தரிய லக்னியை முதல்ல எடுப்பேன், இதுக்கு ஒரு சேஞ்சுக்காக சௌந்தரிய லக்னி கடைசியில் கொண்டு வரும், முதல்ல மற்ற வாழையெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ சௌந்தரிய லக்னியை நம்ம கொண்டு வரோம். சௌந்தரிய நகரி 93வது பாட்டு, அவர் மந்தஸ்மிதத்தை பற்றி பாடாமல் இருப்பாரா, சௌந்தரிய லக்னினாலே வர்ணனை தானே. அராலா கேசேஷு பிரகிருதி சரலா மந்தஹசிதேன் அராலா கேசேஷு பிரகிருதி சரலா மந்தஹசிதே. இதோட தமிழாக்கம் பாடல் கிருஷ்ணசுவாமி அவரோட பாடியிருப்பார், அதை நம்ம பார்க்காம போகவே கூடாது, ஏன்னா நமக்கு அப்படியே சௌந்தரிய லகரியுடைய அந்த பாட்டுடைய அர்த்தத்தை தமிழில் கொண்டு வருவார். மனம் வாக்கிற்கு எட்டாத கருணை உடைய சிவத்தின் மா கிருபை செந்நிறமாய் கருங்குழல்தான் சுருள கனகநகை புன் சிரிப்பு இயற்கை எழில் தவழ. நமக்கு வேண்டிய பாட்டு இதில் வந்து கனகநகை புன் சிரிப்பு இயற்கை எழில் தவழ. அது வந்து ஸ்பான்டேனியஸாக வரதான், இதை நான் இப்போ சிரிக்கணும் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறது இல்லை, பார்க்கறதுக்குள்ள எப்போவுமே அப்படியே வர்றதுனால அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஒரு ஒரு புன் சிரிப்புன்னு சொல்லுவோம், கஷ்டப்பட்டு சிரிக்கணுமே அப்படின்னு சிரிக்கிறது கிடையாது. கனக நகை புன் சிரிப்பு இயற்கை எழில் தவழ. அதே சௌந்தரிய லகரி 93 சொன்னோம், அதே சௌந்தரிய லகரி 63 ஸ்மித ஜோத்ஸ்னாஜாலம் ஸ்மித ஜோத்ஸ்னாஜாலம் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்குறது. தேவியின் முகத்தில் விளங்கும் புன் சிரிப்பு சந்திரிகையை விட, சந்திரிகைனா முழு நிலாக்கு பேர் வந்து சந்திரிகை, சந்திரிகையை விட இனிமையானது. தேவியின்
முகத்தில் விளங்கும் புன் சிரிப்பு சந்திரிகையை விட முழு நிலவை விட இனிமையானது. அதுலேயே இன்னொன்று வருது பாருங்கள், அதான் முக்கியமாக பண்ணோம் ரொம்ப. அதாவது அவருடைய திங்கிங், அவருடைய பார்வை தான் ரொம்ப நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இப்படிலாம் அவரால் யோசிக்க முடியுது. சகோர பட்சிகள்னு பட்சிகள் இருக்கான். இந்த சகோர பட்சிகள் வந்து எப்போவுமே என்ன பண்ணுமா, இந்த சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கு இல்லையா ராத்திரி, அதைத்தான் வந்து பானம், அதாவது குடிக்குமா, அந்த அந்த கிரணங்களை வந்து குடிக்குமா. இப்போ சகோர பட்சிகள் என்ன பண்ணித்தான், அம்பாளுடைய புன் சிரிப்பை பானம் செய்ததா குடிச்சுடுத்தான். ரொம்ப தித்திப்பாக இருக்கு இல்லையா, ரொம்ப திகட்டுறதான். அப்போது ஒரு திகைப்பு நம்ம சாப்பாடு சாதம், நம்ம சாதாரணம் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டோன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா. அந்த தித்திப்பை திகட்டுறதை வந்து மாத்திரத்துக்காக அந்த சகோர பட்சிகள் என்ன பண்ணுறதா, புளிப்பு சுவை எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துதான். பார்க்குறப்போ அது எப்போவுமே பானமாக பருகும் இல்லையா சந்திர கிரகணங்கள், அது புளிப்பான கழுவு நீர் அப்படிங்கிற ஒரு மயங்கின ஒரு புத்தி தோணிடுதான். எப்போதுமே சந்திரத்தினுடைய கிரணங்களை இது டேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சகோர பட்சிகள் அம்பாளுடைய புன்சிரிப்பை முதல்ல டேஸ்ட் பண்ணிடுத்து, பண்ண உடனே ரொம்ப திகட்டி எடுத்து, அந்த திகட்டாக இருக்கிறத மாத்திரத்துக்காக அந்த சந்திர கிரகணங்கள் சாப்பிட்றப்போ அந்த கிரகணங்களுடைய டேஸ்ட் வந்து புளிப்பாக இருக்கான். அண்ட் அவர் மயங்கின புத்தியோட பானம் செய்கிறதான். இயற்கையாகவே சகோர பட்சிகள் வந்து சந்திர கிரகணத்தை தானே குடி பானம் பண்ணுறது, அப்போ அதை தானே செய்யணும். அம்பாளுடைய அந்த ஸ்புன் சிரிப்பை அப்படியே மாற்றிடுத்து அப்படின்னு ஒரு கம்பேரிசன். இது வந்து நம்ம சௌந்தரிய நகரி 63. தேவியோட முகலாவண்யத்தை புன்னகையை வந்து முதல்ல பானம் செய்துவிட்ட காரணத்தினால் ரொம்ப திகட்டுற மாதிரியும் அதை மாற்றுறதுக்காக சந்திர கிரணங்களை பானம், அதாவது புளிப்பு சுவைக்காக பானம் செய்வதாக உத்ரேக்ஷை செய்யப்படுகிறது. உத்ரேக்ஷைனா கம்பேரிசன், அதான் உதாரணம், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இங்கே தமிழாக்கம், இந்த சௌந்தரிய லகரி 63 பாட்டோட தமிழாக்கம் கேட்க பாருங்க, நல்லா இருக்கும். முழுமதியை நிகர்த்த நின் முகம் அதனில் பொங்கும் முல்லையொத்த புன்னகையில் பிரவகிக்கும் அமுதம் தழுத்தழுக்க மாந்துகின்ற சகோரங்கள், சகோரங்கள்னா பட்சின்னு வச்சுக்கோங்க, சகோரங்கள் எல்லாம் தனித்திணிக்கும் இன் சுவையால் மிகவே திகட்டிடவும் அவைகள் விழுமி நிற்கும் வேட்கையினால் மேலும் அதை மாந்த வேறொன்று மாற்றறிய வேண்டி அங்கு வானில் இதுதான் அண்டர்லைன் பண்ணோம், கழிவு நீர் புளிப்புடனே, கழிவு நீர் புளிப்புடனே விண்வெளியில் தூவும் கலை மதியின் கிரணமதை மாந்துகின்றது அம்மா. அப்படி அளவு அந்த அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அம்பாளுடைய அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த முகத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த புன் சிரிப்பு வந்து சாதாரணமாக சாப்பிட்ற டேஸ்டையே மாற்றி கொடுத்து அப்படின்னு அர்த்தம். சௌந்தரிய லகரி 45 தமிழாக்கம், அதை ஆரம்பிக்கிறது வந்து த்ரஸ்மேரே அப்படின்னு ஆரம்பிக்கும். சௌந்தரிய லகரி 45 ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது த்ரஸ்மேரே, புன் சிரிப்புடன் கூடிய முகம் உடையவள் தரஸ்மேர் த்ரஸ்மேர தரஸ்மேர யஸ்மின், புன் சிரிப்புடன் கூடிய முகம் உடையவள். தமிழாக்கு என்ன சொல்கிறது, புன்னகையே மலர்ச்சியென முகம் மலரும் தோன்றும் புவனை, புன்னகையே மலர்ச்சியென முகமலரும் தோன்றும் புவனை அம்பாளை சொல்கிறார் அவர். அப்புறம் எப்பவும் போல் நம்முடைய முக்தமந்தஸ்மிதோதார வக்த்ரஸ்புரத் அழகிய புன் சிரிப்பு மலர்கின்ற உன் திருமுகத்தில். தெரியுமே உங்களுக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்லோகத்தை சொன்னவொடனே எல்லாருக்கும் கிளிக் ஆகிடுமே, எத்தனை தூரம் சொல்லியிருப்போம் இதே ஸ்லோகத்தை வேறு வேறு ஆஸ்பெக்டில் நம்ம சொல்லிகிட்டே தான் வரோம். நம்ம
ஏன்னா அவர் ஒன்றே ஸ்லோகத்தில் நிறைய கவர் பண்ணுறதுனால நமக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே நம்ம எடுத்துப்போம். முக்த மந்தஸ்மி தோதார பக்ரஸ்புரத் அழகிய புன்சிரிப்பு மலர்கின்ற உன் திருமுகத்தில் சாருஹாசாயை நமக அதுவும் நம்ம சொன்னோம். தகராகாசம் அப்புறம் வந்து இதுவும் நம்ம சொன்னோம். அந்த மூணு ஸ்லோகத்துக்கும் உள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதோடு முடியறது உங்களுக்கு தரகாசோதி. இப்போ நாமத்தை ரிப்பீட் பண்ணி அதை அப்படியே நம்ம முடிச்சுப்போம். மந்தஸ்மித பிரபாபூரமஜத் காமேச மானசாயை நமஹ. 28 242 சாருஹாசாயை நமஹ. 602 தரஹாசோஜ்வலன்முக்யை நமஹ. எல்லாமே அம்பாளோட முகம் உன் சிரிப்போட உடையது. ஸோ அம்பாளோட ஃபோட்டோவை நம்ம பார்க்குறப்போ சாருஹாசாயை நமஹ அப்படிங்கிறது நமக்கு மனசுக்குள்ளே வரும்னா அதுதான் நம்ம இந்த நாமத்தை படித்ததோட பலனாக இருக்கும். அடுத்தது 29. இது ஒரு ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது, வர்ணனை தான். அநாகலித சாத்ருஸ்யம் சிபுக ஸ்ரீ விராஜிதாயை நமஹ. இது அம்பாளோட இந்த முகவாய்க்கட்டுன்னு சொல்லுவோன்னு தாடை. ஏன்னா நம்ம லிப்ஸை பார்த்துட்டோம், பல்லு பார்த்துட்டோம், இப்போ கீழே அந்த முகவாய்க்கட்டைன்னு சொல்லக்கூடிய நம்ம தாடை பாகம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போது வர்ணிக்கக்கூடியது. அநாகலித சாத்ருஸ்யம் சிபுக ஸ்ரீ விராஜிதாயை நமஹ. 29 இது. 28, 29 இதை முடிச்சிட்டோன்னா 30 ஆல்ரெடி கவர்டு, டைரெக்டாக நம்ம 31 போயிடுவோம். புக்கில் வந்து வாக்தேவதைகள் உட்பட யாராலும் வர்ணிக்க முடியாத முகவாய்க்கட்டின் நல் அழகு படைத்திருப்பவள் அன்னை தேவி பராசக்தி. இந்த முகவாய்க்கட்டையெல்லாம் ஒன்றும் எங்களால் ஒன்றும் வர்ணிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லியாச்சு, அவளே விட்ரா பண்ணியாச்சு. இருந்தாலும் யாரெல்லாம் பண்ணியிருக்காளோ அவளை பார்ப்போம். சரி, இந்த வாக்தேவதைகள்னால் முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வாக்தேவதைகள் யாருன்னு கட்கமாலாவில் ஒரு லிஸ்ட் இருக்கேன். இந்த வாக்தேவதைகள் யார்? வஷினி, காமேஸ்வரி, மோதினி, விமலே, அருணே, ஜயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இந்த 8 தேவதைகள் தான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அம்பாள் முன்னால் பாடிக்கு ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம்தான் உலகத்தில் பரப்புறதுக்கு அம்பாள் ஓகே நன்னா இருக்கே யூ கேன் டூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த நம்ம அன்றைக்கே பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்ப ப்ரியாம்பல் கிளாஸில் பார்த்தாலே சொல்லியிருக்கோம். அது வாக்தேவதைகள்னா யாரு? அவளாலேயே அம்பாளுடைய ஒரு லலிதா சகஸ்ரநாமத்தை பாடி காமிச்சவாளாலேயே அம்பாளுடைய முகவாய்க்கட்டையை பற்றி வர்ணிக்க முடியாது, எதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்று நத்திங் இஸ் த அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் அந்த நாமத்துடைய அர்த்தம். சௌந்தரிய நகரி 67 கராக்ரேணஸ்பிருஷ்டம் கராக்ரேணஸ்பிருஷ்டம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பளபளன்னு இருக்கக்கூடிய கண்ணாடி போல் இருக்கும் அம்பாளுடைய முகத்திற்கு ஓர் பிடி, ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கான், ஓர் பிடில் போல உள்ளது தேவியின் எழில் முகவாய் கட்டை. யோசிச்சு பாருங்க, கண்ணாடி மாதிரி முகம். அப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஒரு கண்ணாடியை வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு தானே பார்ப்போம். அப்போ ஒரு ஸ்டாண்டு வேணுமா, அந்த ஸ்டாண்டு எது அப்படின்னு கேட்டால் இந்த அம்பாளோட முகவாய்க்கட்டை தான் அந்த கண்ணாடி போல் இருக்கக்கூடிய அந்த முகத்துக்கு ஒரு ஸ்டாண்டாம். அதில் என்ன சொல்கிறா சௌந்தர்யா 67, அம்பாளுடைய தந்தை யார், அப்பா யார், ஹிமவான். அம்பாளோட ஹஸ்பண்ட் யார், சிவன். ஓகே, இப்போது சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ வாத்சல்யம் இருக்கும் இல்லையா, வாத்சல்யத்தால் குழந்தையோட அப்படி தாடை அப்படி தொட்டு தூக்குவோம் இல்லையா,
நம்ம அந்த குழந்தையில நம்ம தொடறது இல்லையா, அப்படி லைட்டா நம்ம நூறி வரலால இந்த குழந்தையோட தாடையை தூக்குவோம் இல்லையா. வாத்சல்யத்தினால் தந்தை ஹிமவானால் வாஞ்சையுடன் தொடப்பட்ட தேவியின் முகவாய் கட்டை அவர் ஒன்று தொற்றுப்பார். அப்புறம் வேற யார் தொற்றுக்க முடியும், அம்பாட முகவாய்க்கட்டை வேற யார் தொற்றுக்க முடியும்னு யோசிக்கிறார். கணவன் பரமேஸ்வரனால் நிமிர்த்தப்பட்ட, இப்போ அந்த அம்பாளுடைய தாடையை சிவன் இப்படி இப்படி தூக்கி விட்டுருப்பார் தாடை லேசா. ஸோ பரமேஸ்வரன் தன்னோட கையால் அம்பாளோட முகவாய்க்கட்டையை தொட்டிருப்பார். தந்தை ஹிமவான் ஒரு வாத்சல்யத்தோட ஒரு வாஞ்சையோட அம்பாளுடைய முகத்தை தொட்டி என்னம்மா எப்படி இருக்க ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா, சின்ன வயசில் கேட்டிருப்பார் இல்லையா. அந்த இவா ரெண்டு பேரை தவிர அம்பாளோட முகவாய்க்கட்டை யாரும் தொட்டிருக்கிறது வாய்ப்பே இல்லைங்கிற. அதற்கு வேறு உவமை என்னால் இனிமேல் இன்னுமே கூற முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணாடி இதுக்கு ஒரு முகவாய்க்கட்டை வந்து ஒரு ஒரு பிடி மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு நான் எங்கிருந்து கம்பேரிசனுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு யோசிக்கணும். நீங்கள் சங்கர பகவந்தர் அவர் இருக்கிற எல்லாத்துக்கும் அவரால் கம்பேர் பண்ண முடியும். எதே நம்ம சொன்னாலே போன வந்து இந்த அகோர பட்சி சகோர பட்சிகள்லாம் இருக்குன்னு சொன்னால் பற்றியில் போன பாட்டை தானே சொன்னேன், எனக்கு இது கம்பேரிசனே இல்லை அப்படின்னு அவர் விட்ரா பண்ணிக்கிறார். இதற்கு வேறு ஓமை கூறுவது மிக மிக கடினம், இது சாத்தியமல்ல அப்படின்னு சொல்கிற சௌந்தரி லகரி 67 சங்கர பகவத் பாதாள். இதோட தமிழாக்கம் பாட்டு பார்ப்போம், அற்புதமாக இருக்கும். இதை சொன்ன அர்த்தத்தை அப்படியே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கோ, கண்ணை மூடிக்குங்கோ, அந்த தமிழ் அப்படியே ரசிச்சுட்டு வாங்கோ. மலையரசன் தவ மகளே எழில் சேர் நின் முகவாய் வருடு நின்று மலையரசன் வாஞ்சையினால் மகிழ்வான் தலைவி என உனையடைந்த ஆதிசிவனோ நின்றன் தளிரகரபானம் அதை தான் பருகும் பொழுது நிலை உயர அம்பா இப்படி தலையை குனிஞ்சுப்பா இல்லையா, அப்படி குனிகிறப்போ நிலை உயர தன்பிரலால் தொட்டு உன் முகவாயை நிமிர்த்திடவே உயரும் நின் முகவாய்க்கு இணையாய் இவ்வுலகத்தில் எதனை இங்கு உவமிப்பேன் அம்மா. உருப்பளிங்கு பிடி என்றால் உருப்பளிங்கு பிடி என்றால் அது உண்மையாயிடுமோ. நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குன்னு சொன்னால் வெதர் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறார் அவர். ஏன்னா ஊமை கிடையாது, சரி ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி அப்படி முடிக்கிறார். அவ்வளோதான். பாசத்தால் தந்தை ஹிமவானாலும் பிரியத்தால் கணவன் பரமசிவனாலும் மட்டுமே தேவியின் முகவாயை மேலே உயர்த்தி தொட முடியும். மேலும் உவமை இல்லாத ஒன்று தேவியின் தாயின் முகவாய் கட்டை என பொருள் கொள்வோம் இங்கே. இப்படி முடிக்கிறார் அவர். இது எத்தனாவது சௌந்தர்ய லகரி 67. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ இப்போ நம்ம எல்லாம் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ நிறைய பாட்டு பண்ணியாச்சு. இப்போ 100 பாட்டு சௌந்தர்ய லகரி நாங்கள் நிறைய பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம சௌந்தர்ய லகரி பாட்டே இருக்காது, எல்லாத்தையுமே ஒரு அடுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தொட்டுருப்போம். அதை 100 பாட்டு தானே இருக்குது மொத்தமே. அபிராமி அந்தாதி 58 பாட்டில் இதே மாதிரி இதே அர்த்தத்தில் வருது. இதுவும் நன்னா இருக்கும் கேட்குறதுக்கு. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் கருணாம்புயமுலைத்தையல் நல்லாள் தகைநேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் வேறொன்று கண்டிலேன் ஓர் தஞ்சமே அன்னை அபிராமி. என்ன நயம் பாருங்கள் அந்த இடத்துல. நீங்கள் அது கேட்க கேட்க அப்படியே 58 பாட்டு அபிராமி அந்தாதி அது படிச்சுட்டு எனக்கு போறேன்னு தோணலை, இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன்.
அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலைத்தயல் தையல் நல்லாள் தகை நேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் வேறொன்று கண்டிலேன் போர் தஞ்சமே அன்னை அபிராமி. இது பாடினது அபிராமி பெட்டர் அவருடைய 58வது பாட்டு. இதோட இந்த பாட்டோட நம்ம வர்ணனையை நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா முகவாய் கட்டைக்கு கம்பேரிசன் இல்லைங்கிறதுனால யாருமே பெருசாக எழுதலை. நிறைய தேடி பார்த்தது அவருடைய என்ன கம்பேர் பண்ணுவோம், எல்லோரும் திருப்பி திருப்பி இதே தான் சொல்கிறா, இந்த கண்ணாடி மாதிரி பளிஞ்சாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு பிணி மாதிரி இருக்குது. அது தமிழில் வேறு வேறு ஒரு லாங்குவேஜ் இதை ஒரு கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நாமத்தை ரிப்பீட் பண்ணுறோம். அநாகலிதசாத்ருஷ்யம் சிபுகஸ்ரீ விராஜிதாயை நமஹ. இப்போ 29 முடிஞ்சுடுத்தா, 30 நம்ம நான் நேற்றுக்கு சிவ ஐக்கியம் சிவசக்தி ஐக்கிய ரூபினி அதை வச்சு டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். நானே சொன்னேன் பற்றி 30-32 ஸ்லோகம் இருக்குது அந்த சிவசக்தி ஐக்கியத்துக்கு மட்டும். அது வர்றப்போ இனிமேல் நமக்கு அதை அப்படியே லேசாக டச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து 31. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 31, 32, 38, 51 இந்த நாலையும் கம்பைன் பண்ணுறோம். இப்போ 31 என்ன ஸ்லோகம், நீங்கள் உங்கள் புக்கு வச்சுருந்தேன்னா டிக் பண்ணிகிட்டே வாங்கும். அப்போ தான் நான் என்னோட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும், நான் எந்தெந்த ஸ்லோகத்துக்கு வந்துட்டுருக்கேங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா திடீர்னு 38 போகிறது பார்த்தீங்களா, அப்போ அந்த 38 வரன்னைக்கு இப்போ சொன்னாரா சொல்லலையான்னு சந்தேகம் வரக்கூடாது. அந்த 38 நீங்கள் சொல்கிற பேர் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 37க்கு அப்புறம் நான் 39 போயிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. 31 கனகாங்கதக்கேயூர கமனீய புஜான்விதாயை நமஹ. இது எல்லாமே இந்த நாலுமே அம்பாளுடைய ஆபரணங்களை பற்றி, அம்பாள் போட்டுருக்கிற வேரியஸ் ஆபரணங்களை பற்றி தான். இது என்ன சொல்கிறான்னா, தங்கத்தோல் வளைகளை அணிந்தவள் தேவி கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதாயை நமஹ. 32 ரத்னக்ரைவேய சிந்தாகலோல முக்தா ஃபலான்விதாயை நமஹ. அசைகின்ற முத்துக்களுடன் கூடிய ரத்ன பதக்கம் பொருந்திய அட்டிகை அணிந்தவள் தேவி. இது 32. முதல்ல இருக்கிறது வந்து தங்கத்தோள்வளை, இப்போ இருக்கிறது வந்து ரத்ன பதக்கம் பொருந்திய அட்டிகை. அடுத்தது 32க்கு அப்புறம் டைரக்டாக 38. ரத்ன கிங்கிணிகாரம் யரசநாதாம பூஷிதாயை நமஹ. ரத்ன சதங்கைகளோடு விளங்கும் ஒட்யானம் அணிந்தவள். இப்போ தங்க தோள்வளை, ரத்ன அட்டிகை, அப்புறம் ரத்ன சதங்கையோடு சேர்ந்த ஒட்யானம். ஒட்யானம் நம்ம இடுப்பில் இருக்கக்கூடிய வெய்ஸ் பெல்ட் மாதிரி. 38. அடுத்தது 51. சர்வாபரண பூஷிதாயை நமஹ. விதவிதமான நகைகளை உடையவள் அம்பாள். இங்கே ஒன்றுன்னா பிரித்தா 51 என்ன சொல்லிட்டான்னா, தலையிலிருந்து என்னெல்லாம் போட்டுருக்காளோ அதுதான். சர்வ ஆபரண பூஷிதாயை நமஹ. இந்த லகுகல்ப பூஜையில் அப்படியே வரும், நீங்கள் காலையில் பார்த்தோன்னா தெரியும். வஸ்திரம் சமர்ப்பயாமி, உபவஸ்திரம் சமர்ப்பயாமி, யஜ்ஞோபவீதம் சமர்ப்பயாமி, சர்வ ஆபரணம் சமர்ப்பயாமி. நம்ம டெய்லி பூஜை ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறப்போ அம்பாளுக்கு வந்து இது பண்ணினதுக்கப்புறம், ஸ்நானம் பண்ணினதுக்கப்புறம், சந்தன குங்குமம்லாம் இட்டதுக்கப்புறம் இதை நம்ம சொல்கிறோம். சர்வாபரண பூஷிதாயை நமஹ. அப்புறம் புஷ்பம் சமர்ப்பயாமி, அக்ஷதான் சமர்ப்பயாமி, புஷ்பமாரா, இதெல்லாம் ஒரு உபச்சாரமாக நம்ம வச்சுன்னு இருக்கோம்.
சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கு, சத்ர சாமர கஜனிருத்த கீத வாத்ய ஆந்தோலிகாதி சமஸ்தோபஜார பூஜா சமர்ப்பயாமி சொல்கிறோமே, அது கடைசியில் சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒன்று விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோடிமா, இதுன்னு சேர்த்துக்கோ, இப்படி ஆடிட் என்ன போட போகிறோம், ஆபரணம்னு சொல்லி அம்பாள் மேலே ஒரு புஷ்பத்தை போட போகிறோம். அம்பாளுக்கு நீங்கள் புஷ்பத்தை போடுறேடா ஆபரணத்தை போடுறேடா, ஷீ டசன்ட் கேர் அபவுட் தோஸ் திங்ஸ். ஆபரணம்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நீங்கள் வாங்கிட்டு ஒரு செம்பருத்தி பூவை நீங்கள் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஷீ டேக்ஸ் ஆசிட் ஆசிட் ஷீ இஸ் கிவன் ஆஸ் அ ஒரு ஆர்னமெண்ட் கொடுத்தா மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாமே அப்படி தானே பண்ணுறோம், பாத்யம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆஜமனீயம் சமர்ப்பயாமி, மதுபர்க்கம் சமர்ப்பயாமி, தேன் விடுறோங்கிறோம். சில நாள் தேன் விடுவோம், இல்லைன்னா வெறும் தண்ணியவே நம்ம விடுவோம். மதுபர்க்கம் சமர்ப்பயாமி, சர்வ தீர்த்த ஸ்நானம் சமர்ப்பயாமி சொல்கிறோமா. எல்லாமே வந்து இங்கே பாவனை தான், உங்கள் பாவனை வந்து கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கொடுக்குறேன்னு அங்கே அம்பாள் பார்க்கறதே பார்க்கவே மாட்டேன். நீங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பூவோ ஒரு அக்ஷதமோ ஒரு அக்ஷதையோ ஒரு குங்குமம் போட்டால் கூட போகிறோம். அதனால் சர்வ ஆபரணம் சமர்ப்பயாமி கொடுக்குறோமா, அதுதான் இங்கே சர்வ ஆபரண பூஷிதாயை நமஹ. இது இந்த நாலு நாமம், 31, 32, 38, 51. இப்போ தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல விதமாக அந்த கம்பேரிசன், அந்த சௌந்தரிய லகரி நல்லா இருக்கும் பாருங்கள். இப்போ ஆனந்த லகரி 3 இந்த ஆபரணத்தை பற்றி என்ன சொல்கிறா நம்ம பார்க்கணுமே, விடக்கூடாது இல்லையா. ஆனந்த லகரி, ஆனந்த லகரி, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சௌந்தரிய லகரி அன்றைக்கே சொன்னேன். எல்லாம் ஒன்றும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தா இருக்கும். கலே மௌக்தி கலதா ஸ்புரத் காஞ்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஆனந்த லகரி. நன்கு பிரகாசிக்கிற ஒட்யானம் நல் முத்துஹாரம் அணிந்தவள் யாரு, தேவி. அதுலேயே ஆனந்த லகரி 3 பாடினதுக்கப்புறம் 5 வாங்க, அதே ஆனந்த லகரியில் நவீன் அர்க பிராஜத் மணிகனக பூஷா. ஆனந்த லகரி 5 பாட்டு நவீன் அர்க பிராஜத் மணிகனக பூஷா, புதியதாய் உதயமான சூரியன் போல பிரகாசிக்கிற நவரத்னங்கள் ஸ்வர்ணம், அதான் ஸ்வர்ணம்னா தங்கம், இவைகளால் செய்யப்பட்ட நகைகளை அணிந்தவள் தேவி பராசக்தி. இதெல்லாம் நம்ம ஸ்தூலமாக நினச்சிக்கிறது தான், எல்லாம் நீங்கள் ஸ்தூலமாக நினச்சிக்கோங்க. அப்படி போட்டிருக்கா, அப்படி வச்சுருக்கா, நகை போட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம மனசில் கொண்டு வர அந்த பாவனை தான். அடுத்தது ஹாரலதிகாம், ஹாரலதிகாம் சௌந்தர்ய லகரியில் 74 பாட்டு ஸ்லோகம். உட்புறம் சித்திர வர்ணத்துடன் கூடிய ஆபரணங்களை அணிந்தவள் அன்னை பராசக்தி. அது இன்டர் டெக்கரேஷன் இருக்கான், நம்ம இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த நகாசித்து வேலையெல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய ஆபரணங்களை அணிந்தவள் அன்னை பராசக்தி, சௌந்தர்ய லகரி 74, ஹாரலதிகாம் அப்படிங்கிற பாட்டில் வருது. அடுத்தது மாணிக்க ஹேமவலய அங்கத சோபமானாம், மாணிக்க ஹேமவலய அங்கத சோபமானாம், மாணிக்கம் தங்கம் இவைகளால் செய்யப்பட்ட வளையல்கள், தோல் வளைகள், தோல் வளைகள் இங்கே போட்டு பாடு, நம்ம புஜத்தில் தோல் வளைகள் இவைகளுடன் சோபிக்கும் அன்னை. இது லலிதா பஞ்சரத்னத்தில் 2 பாட்டாக வருது. மாணிக்க ஹேம வலய அங்கத சோப மானாம், நான் பிரித்து சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை, வலயாங்கத சோபமானாம்னு வரும், ஹேம வலய அங்கத சோபமானாம். அப்புறம் திரிபுர சுந்தரி அஷ்டகத்தில் 2 பாட்டு மகார்கமணிஹாரிணீம்,
திரிபுர சுந்தரி அஷ்டகம் ரெண்டாவது பாட்டு மகார்க மணி ஹாரிணீ. அன்னை மிகவும் மதிப்புள்ள ரத்னங்களிலான ஆபரணங்களை அணிந்துள்ளவள். எல்லாமே அம்பாளோடது தான், அம்பாள் கொடுத்தது தான் நாம் போட்டுக்கிறோம், அதில் தான் கொஞ்சத்தை எடுத்து அம்பாளுக்கு போடுறோம். ஸோ இதில் வந்து நாம் கொடுக்கறதும் கிடையாது, அம்பாள் வாங்கிக்கிறதும் கிடையாது, எல்லாமே அம்பாளோட. ஷீ இஸ் த ஒன்லி ஓனர். நம்மெல்லாம் வந்து சும்மா அப்போ வாங்கிக்கிறோம், திருப்பி கொடுக்குறோம், அவ்வளோதான். அன்னை மிகவும் மதிப்புள்ள ரத்னங்களான ஆபரணங்கள் அணிந்துள்ளாள். மந்திர மாத்ருகா புஷ்பமாலாஸ்தவத்தில் ஆறாவது பாட்டு. இதை நீங்கள் புக்கு ரெஃபர் பண்ணலாம். அதுக்காக தான் பாட்டு நம்பரும் சொல்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் நோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ அந்த புக்கு, அந்த புக்கில் இது இப்படி இருக்கா அப்படின்னு பாருங்கள். மந்திர மாத்ருகா புஷ்பமாலாஸ்தவம் ஆறு. ஹாராவலீம் ஹீர பூரித்தரே ஹேமாங்கதே கங்கணே. ஹாராவலீம் ஹீர பூரித்தரே ஹேமாங்கதே கங்கணே. ஹாரங்கள் வரிசையும் வைரங்களினால் அதிகம் நிரம்பிய ஸ்வர்ண தோள்வளை இரண்டையும் இரண்டு கங்கணங்களையும் அணிந்தவள். ஹாரங்கள் வரிசை இருக்கு, வைரங்களினாலான தோள்வளை இருக்கு, ரெண்டு கங்கணங்கள் இருக்கு. தியான ஸ்லோகத்தில் வரதே நம்ம இதில் சகுங்கும விலேபனாம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதில் நடுவில் அருணமால்ய பூஷாம்பராம். அருணமால்ய பூஷாம்பராம் ஸ்ரீ சாரதா புஜங்க பிரயாதாஷ்டகம் ரெண்டாவது ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ சாரதா புஜங்க பிரயாதாஷ்டகத்தில் கலாபைஹி சுபத்ராம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். சாரதா புஜங்கத்தில் வந்து சாரதா எல்லாம் கடைசியில் அந்த மாதிரி வந்து அன்னை சாரதாவை நான் வணங்குகிறேன் அப்படி தான் முடியும். அதில் அந்த முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு வரி மூணு வரியில் தான் மற்ற உங்களுக்கு வந்து வர்ணனை வரும். கலாபைஹி சுபத்ராம் பஜே சாரதாம்பாம் அஜஸ்ரம் மதம்பாம். ஆபரணங்களினால் நன்கு மங்களமாயிருக்கும் என் தாயாரான சாரதாம்பிகையை என்ன பண்ணுறேன், இடைவிடாமல் பஜிக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒன்று சொல்லுவேன். இப்போ ஆபரணத்தை போட்டுருக்கிற சாரதாம்பாளை நான் பஜிக்கிறேன், அடுத்தது வந்து மந்தஸ்மிதம் இருக்கக்கூடியதை நான் பஜிக்கிறேன், இப்படி ஒன்றுனா அவர் சொல்லுவார். ஆபரணங்களில் நன்கு மங்களமாயிருக்கும் என் தாயாரான சாரதாம்பியை இடைவிடாமல் பஜிக்கிறேன். அடுத்தது பவானி புஜங்கம் நாலாவது பாட்டு. அதில் எல்லாமே பவானி பவானின்னு வரும் இந்த பவானி புஜங்கத்தில். பிரகாசிக்கிற உத்தமமான ரத்தினங்கள் இழைத்த ஒட்யானமாகிற ஆபரணத்துடன் கூடியவள் அன்னை பவானி. அதுக்கு என்ன சொல்கிற, மகாரத்ன காஞ்சி கலாபம். மகாரத்ன காஞ்சி கலாபம் அப்படின்னா உத்தமமான ரத்னங்களாலான ஒட்யானத்தை போட்டுருக்கவ என்னுடைய பவானி. நம்ம மனசில் கொண்டு வரது தானே, ஒன்று மனசில் கொண்டு வந்து ஜபிக்கிறதுக்கு தானே. இது பவானி புஜங்கத்தில் நம்ம இப்போ பார்த்தது வந்து நாலாவது பாட்டு, இப்போ பார்க்குறது வந்து அஞ்சாவது பாட்டு. மகாஹார தீப்தம் மகாஹார தீப்தம். இது அஞ்சு, நாலு பார்த்தோம் அஞ்சு பார்த்தோம், இப்போ ஆறு. ஆறாவது பாடலில் பவானி, அதே பவானி புஜங்கத்தில் ஷலக்கங்கணோபர கேயூரபூஷா உஜ்வலத்பிஹி. ஷலக்கங்கணோதூர கேயூரபூஷா உஜ்வலத்பிஹி. அசைகின்ற கங்கணங்கள் சிறந்த தோள்வளைகள் இந்த ஆபரணங்களினால் நன்கு சோபிக்கிறாள் என் அன்னை பவானி.
அப்படின்னு சொல்கிறார். கங்கணங்கள் முதல்ல பண்ணார், ஒடியானம் போட்டுருக்கார்னார். அடுத்தது இப்போ சொல்கிறார், கங்கணம் போட்டுருக்கா, தோல்வலை போட்டுருக்கா, இந்த மாதிரி ஆபரணங்கள்லேருந்து ஒரு 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 பிரகாசம் வரும் பார்த்தேடா, அதில் அப்படியே தக 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 தகன்னு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திவ்ய பூஷண சந்தோக ரஞ்சிதாயை நமோ நமஹ. நமோ நமகான் வந்தாச்சு, அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லலிதா அஷ்டோத்திரம் தான் இது. 46வது ஸ்லோகம். திவ்ய பூஷண சந்தோக ரஞ்சிதாயை நமோ நமஹ. டிவைன் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறான். டிவைன் ஆர்னமெண்ட்ஸ்னால் அம்பாளுக்குன்னு சில ஹாரங்கள், அம்பாளுக்குன்னு தெரிய ஒரு நெத்து சுட்டி அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டிவைன் ஆர்னமெண்ட்ஸ்னு போடும். அந்த டிவைன் ஆர்னமெண்ட்ஸை போட்டுன்னு இருக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்னும் கண்டினியூ ஆறுது. திவ்ய ரத்ன பிரபா பந்துர சன்னஹாரதிபூஷா சமுத்யோ தமானா அனவத்யாங்க சோபே சுபே. சியாமளாதண்டகம். திவ்ய ரத்ன பிரபா பந்துர சன்னஹாரதிபூஷா சமுத்யோதமான அனவத்யாங்க. நம்ம சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம், சமுத்யோதமானாவத் அப்படி அப்படி அந்த மானாவும் ஆவும் அப்படி சேர்ந்துடும், மானாவத் அப்படின்னு வந்துடும். சோபே சுபே அப்படின்னு சியாமளா தண்டகத்தில் தெய்வீக மணிகளின் ஒளியால் நிறைந்த ஆபரணங்களின் அணிகளால் ஒளிர்கின்ற குறையற்ற திருமேனி எழில் கொண்டவளே. தெய்வீக மணி ஒளி நிறைந்த ஆபரணம் போட்டுருக்கா, அதனால் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத ஒரு திருமேனியை கொண்டவள் என்னுடைய தாய். அடுத்தது ரத்னகேயூர ரஸ்மிச்சடா பல்லவ ப்ரோல்லசத் தோர்லதாராஜிதே. ரத்னகேயூர ரஸ்மிச்சடா பல்லவ ப்ரோல்லசத் தோர்லதாராஜிதே. இது அதே தான் சியாமளான் தான். கைகளில் அணிந்துள்ள ரத்னமணிகள் பொருந்திய தோல் வளைகளிலிருந்து வீசும் ஒளிக்கதிர்கள் கைகள் என்ற பூங்கொடியின் தளிர்களாக மின்னுகிறது. இதெல்லாம் ஒரு வர்ணனை, நீங்களாம் அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்ட் அவ்வளோதான். அப்படியே நீங்கள் கைகளில் அணிந்துள்ள ரத்னமணிகள் தோல் வளைகளிலிருந்து வீசக்கூடிய ஒளிக்கதிர் இதெல்லாம் வந்து கைங்கிற ஒரு பூங்கொடியான், அம்பாவோட கை வந்து பூங்கொடியான், அதில் வந்து தளிர் தளிர்னா இந்த ஸ்மா இந்த ஸ்டார்டிங் இருக்கும் பாருங்க, தளிர்களாக மின்னுகிறது. அடுத்தது அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் 2வது பாட்டு. அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் மீனாட்சி மந்திரத்தை பார்த்தோம், சாரதா புஜங்கம்லாம் பார்த்தோம். அந்த வரிசையில் அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் 2வது பாட்டு. நானாரத்ன விசித்திர பூஷணகரீ, நானாரத்ன விசித்திர பூஷணகரீ, ஹேமாம்பராடம்பரீ, முக்தாஹார விலம்பமான விலசத் வக்ஷோஜ கும்பாந்தரி. கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்க, அப்படியே அம்பாளை வர்ணிக்கிறார் அவர். நானாரத்ன விசித்திர பூஷணகரி ஹேமாம்பராடம்பரி முக்தாஹார விலம்பமான விலசத் வக்ஷோஜ கும்பாந்தரி. ரீ ரீ ரீங்கிறார் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கூப்பிடுறார் அவர். இப்படி இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்னு வகை வகையான ஆபரணங்களை அணிந்தவள், வகை வகையான ஆபரணங்களை அணிந்தவள். 38வது இந்த ராஜோட நாமத்தோட அர்த்தம் வந்து இரத்தின சதங்கைகளோடு விளங்கும் ஒட்யானம் என்கிற அரைஞான் அணிந்திருப்பவளை நான் நன்கு நமஸ்கரிக்கிறேன். 38வது நாமம் என்னதுன்னு முதல்ல பார்த்துக்குங்க. ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசநாதாம பூஷிதாயை நமஹ. ரத்ன சதங்கைகளோடு விளங்கும் ஒட்டியானம் அணிந்தவன்னு நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் கூட ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்டு இதை கொடுக்குறார். ரத்ன சதங்கைகளோடு விளங்கும் ஒட்டியானம் என்கின்ற அரைஞான், சின்ன குழந்தைக்கு கட்டுறப்ப நம்ம அரைஞான்னு சொல்லுவோம், பெரியவா கட்டுறப்ப அது பேர் ஒட்டியானமாக மாறிடும். அரைஞான் அணிந்திருப்பவளை நான் நன்கு நமஸ்கரிக்கிறேன். எவ்வளவு ஆபரணம், எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன்,
எல்லாத்தையும் அவள் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு ஹாரம் போடுறான். அந்த ஹாரத்தை அம்பாளோட கழுத்தில் இந்த ஹாரம் இருக்கிறப்போ எவ்வளோ நன்னா இருக்கு அப்படின்னு ரசிக்கிற. அவர் ஹாரத்தை ரசிக்கலை, அந்த ஹாரம் அம்பாள் மேலே போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹாரத்துக்கு ஒரு தனி மதிப்பு வந்திருக்குங்கிற. அன்றைக்கே சொன்னேன் பார்த்தால, எதுவுமே அம்பாள்கிட்டே நீங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூ வாங்குறேன், அந்த பூவை அம்பாள் ஸ்ரீசக்கரத்து மேலே வைக்கிறேன், ஸ்ரீசக்கரத்திலே அந்த பூவை எடுத்து நீங்கள் தலையில் வச்சுக்கிறேன்னா, முதல்ல இருந்த பூக்கும் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பூக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பாவனையோடு தான் நாம் வைக்கணும். அதனால தான் எது கொண்டு வந்தாலும், நம்ம ஆற்றுல எது புதுசாக வாங்கினாலும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், அம்பாள்கிட்ட கொண்டு போய் காட்டு. அம்பாள் தானே உனக்கு வாங்க சொல்லியிருக்கேன், ரெண்டாவது அம்பாளுக்கு தானும் புதுசு கிடையாது. ஆனால் அந்த ஒரு சப்மிசிவ் ஆட்டிடியூடு நமக்கு வரணும். அம்பாளே, நான் இன்றைக்கி வந்து ஒரு சோஃபா வாங்கியிருக்கேன் ஆற்றுல, இதா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை. அம்பாள்கிட்ட பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வி ஹாவ் டு அக்செப்ட் தட் வி ஆர் நாட் த ஓனர் ஆஃப் த சோஃபா, ஷீ இஸ் த ஒன்லி ஓனர் ஆஃப் த சோஃபா. சோஃபானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், நீங்கள் ஒரு ஒரு 10 pounds ஒரு செயின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 pound செயினை நீங்கள் முதல்ல நீங்கள் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி நகைக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஆற்றுல இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்து மேலேயோ இல்லை நீ என்ன சுவாமி நீங்கள் தரிசனம் பண்ணுறேனோ அது மேலே போட்டுட்டோ ஒரு 10 நிமிஷம் சுவாமிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அந்த ஹாரத்தை எடுத்துட்டு நாம் கழுத்தில் போட்டுக்கிறது தான் உச்சிதம், செய்ய வேண்டியதும் அதுதான். அப்போ தான் நாம் வந்து இட் இஸ் யுவர்ஸ், இட் இஸ் நாட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை அம்பாட்ட நம்ம காமிக்கிறதா அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ இதோட நாமாவை கம்ப்ளீட் பண்ணுறோம். 4 நாமாவும் திருப்பியும் சொல்கிறோம். கனகாங்கதக்கேயூர கமனீய புஜான்விதாயை நமஹ, ரத்னக்ரைவேய சிந்தாகலோல முக்தா பலான்விதாயை நமஹ, ரத்னக்கிங்கிணிகாரம்ய ரசநாதாம பூஷிதாயை நமஹ, சர்வ ஆபரண பூஷிதாயை நமஹ. இப்போ நம்ம வந்து 32 வரைக்கும் பார்த்துட்டோமா, 31, 32 பார்த்துட்டோமா, இப்போ 33 பார்க்க வேண்டும். இப்போ நான் தான் அன்றைக்கே சொன்னேன், இந்த ஸ்தனபாரம், இடுப்பு, நாபி இதெல்லாம் வர்றப்ப நம்ம வந்து வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் எனி திங், பிகாஸ் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, எல்லாமே வர்ணனை தான், எல்லாம் வர்ணனை. அதனால் அவாவா ஆற்றுல வேணும்னா நீங்கள் சௌந்தரிய நகரியோ என்ன உங்கள்கிட்ட ஆற்றுல புக் இருக்கோ அதை படிச்சுக்கோங்கோ. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நாமத்தை அப்படியே படிச்சுட்டு லேசாக அது ஹின் பட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். 33, 32 பாருங்கள், 31, 32 படித்தோம், இப்போ 33, 34 வரும். 33 வந்து காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபணஸ்தன்யை நமஹ, அம்பாளோட ஸ்தனபாரங்களை பற்றி உள்ளது. 34 வந்து நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்வையை நமஹ, இதுவும் ஸ்தனபாரங்களை பற்றி தான் உள்ளது. அதனால் அந்த 33, 34 நீங்கள் செல்ஃபாக போய் பார்த்துக்குங்கோ. அடுத்தது 35, 36, 37 35 வந்து அம்பாளோட மெல்லின இடைய பத்துது, வெயிஸ்ட். லக்ஷ்ய ரோமலதாதார தாசமுன்னேய மத்தியமாயை நமஹ, இதுக்கு வந்து மெல்லிய இடை உள்ளவள் அம்பாள். அடுத்தது 36 வந்து ஸ்தனபாரதலன் மத்தியம் பட்டபந்த பலித்ரயாயை நமஹ, அதாவது அம்பாளோட வயிற்று பகுதியில் வந்து ஒரு 3 மடிப்பு இருக்கு. அன்றைக்கே நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த உத்தம ஸ்திரீகளுக்கு வந்து நெத்தியில் 3, கழுத்தில் 3, வயத்தில் 3 மடிப்பு இருக்கும்னு சாமுத்ரிகா லட்சணத்து பிரகாரம் சொல்கிறது. ஸோ 35, 36 ஒன்று, 35 வந்து இடைய பற்றி, 36 வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய மடிப்பு, அதான் வரிகள்னு வச்சுக்கோங்களேன். 37 வந்து
அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடி தட்யை நமஹ. அதாவது அம்பாளோட இடை இருக்கு இல்லையா, அந்த வேஸ்டில் வந்து சிகப்பு ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அவங்க சிகப்பு ட்ரெஸ்ஸோட கூடின ஒரு மெல்லிய இடை உள்ளவள் அம்பாள். இது 35 30 அப்போது 33 34 35 36 37 இந்த அஞ்சுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆற்றுல உட்காந்து அந்த வர்ணனையை ஏதாவது பாஷ்யமோ இல்லைன்னா சௌந்தர்ய நகரி நிறைய இருக்குது. சௌந்தர்ய நகரின்னா ஸ்தனபாரத்துக்கு மட்டும் 8 பாட்டம் இன்னும் இருக்குது. அப்புறம் அபிராமி பட்டர் நிறைய பாடியிருக்கேன், அடிக்கடி அவருடைய பாட்டில் வந்து நிறைய வரும், அது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 35 36 37 சொன்னேன் இல்லையா, அதுலேயே 130வது ஒரு ஸ்லோகம் இருக்குது, அப்புறம் 360 ஒரு ஸ்லோகம் இருக்குது, 847 ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஆறுமே அம்பாளுடைய இடையை பற்றி தான். இப்போ இந்த முதல் 35 36 37 இடையை பற்றி இருக்கிறது வந்து வர்ணனை வந்து டைரக்ட் வர்ணனை, அதில் ஒன்றும் எந்த விதமான ஒரு தால் பறிக்கும் அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் 130 360 847 இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதே இடை தான், ஆனால் தாற்பரியத்தோடு இருக்கக்கூடிய நாமாக்களாக இருக்கிறதுனால அந்த மூணை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். 130 வந்து சாதோதரி, சாதோதரி அப்படின்னா ஒரு மெல்லிய இடையை உள்ளவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மெல்லிய இடை அப்படிங்கிறது வந்து ஸ்திரீகளோட ஒரு லட்சணம். ஹிமவானுடைய புதல்வி வந்து அம்பாள், ஹிமாலய மலைக்கு வந்து ஹிமவான் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அந்த மலையில் வந்து ஏகப்பட்ட குகை இருக்கான், குட்டி 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 குட்டியாக குகை இருக்கான், அதில் ஒவ்வொரு குகையும் உதரம் என்ற ஒரு பொருள் படுத்தப்படும். அதாவது உதரம் அப்படின்னா வயிறு இல்லையா, வயிறுங்கிறதுக்கு உதரம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது நிறைய குகை இருக்குது இமயமலையில், அந்த இமயமலையோடைய அதிபதி ஹிமவான், அந்த ஹிமவானோட புத்திரி வந்து அம்பாள். இப்போ ஒவ்வொரு குகையும் வந்து உதரம் என்ற பொருள் படுத்தப்படுகிறதுனால சக உதரன் சகோதரன் சொல்கிறோம் இல்லையா, ஒரே ரத்தம் ஒரே வயிறு ஒரே வயிற்றுலேருந்து பிறந்தா அதுக்கு பேர் சக உதரன் சகோதரன் சொல்கிறோம், சகோதரி சொல்கிறோம் இல்லையா. ஹிமவானுக்கு கணக்கற்ற வயிறுகள் நிறைய குகை இருக்குது பார்த்தா, ஒவ்வொரு குகையும் அவரோட வயிறாக வர்ணிக்கிறான். ஹிமவானுக்கு கணக்கற்ற வயிறுகள் குகையுடைய மலையை உடையவன் என்று பெயர் உண்டு. அவனுடைய புதல்வியாதலால் அம்பிகை சாதோதரி அப்படின்னு அழைக்கப்படுறான். ஒரு அர்த்தம் மெல்லிய இடை உடையவள்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஹிமவானோட புத்திரியாக இருக்கிறதுனால அவளுக்கு அம்பாளுக்கு சாதோதரின்னு ஒரு பேர் இருக்குது. அகிலாண்டங்களையும் வயிற்றுக்குள் உணவை போட்டு வைத்திருப்பது போல, நம்ம வயிற்றுக்குள்ளே சாப்பாடு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அகிலாண்டத்தையே தன்னோட வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கலாம். சரம் அச்சரம் ஆகிய அனைத்தையும் உள் அடக்கியுள்ளாள் தேவி அப்படிங்கிற ஒரு பொருளும் சாதோதரிக்கு உண்டு. அதனால தான் இந்த டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம. 360 சொன்னேன் பார்த்தீங்களா, 35 36 37 130 சாதோதரி, 360 வந்து தனுமத்யா. தனுமத்யானாலும் அதே தான், ஒடுங்கிய இடையை உடையவள் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஒடுங்கின இடை ரொம்ப மெல்லிசான ஒரு இடையை உடையவள். அதுலேயே தாற்பரியம் உள்ள இன்னொரு அர்த்தம் என்ன வருதுன்னா, உடுக்கை போன்ற இடையை உடையவள். உடுக்கை பார்த்துருக்கேளா, இப்படி மேலே கீழே நடுவில் ஒல்லியாக வரும், உடுக்கை போன்ற இடையை உடையவள், பேராற்றல் உடையவள், மிருகோதரன் ஒட்டிய வயிற்றை உடையது. இப்போ பீமனுக்கு வந்து மிருகோதரன்னு ஒரு பேர் உண்டு, அதாவது ஒட்டிய வயிறு அவனுக்கு, ஒட்டிய வயிற்றை உடைய பீமசேனன் கிரியாசக்தி ஸ்வரூபிணியாய் யாண்டும் பராசக்தி திகழ்வதால் தனுமத்யா என்று அழைக்கப்படுகிறார். தனுமத்யா 360வது நாமம். ஒரு அர்த்தம் ஒடுங்கிய இடையை உடையவள், இன்னொரு அர்த்தம் அவளுக்கு வந்து உடுக்கை போன்ற ஒரு வயிறு இருக்கிறதுனால ரொம்ப பேராற்றல் உண்டவள், அவ வந்து கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக எப்போதும் இருந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கா, அது ஒரு அர்த்தம். அடுத்தது
130 360 847 ஒரு ஸ்லோகம் சொன்னேன். அது தலோதரி. தலோதரி அப்படின்னா அதுக்கும் அதே அர்த்தம் தான், இடை இடை சம்மந்தப்பட்டது தான். சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தேன்னா தலோதரின்னு அதான் அர்த்தம். ஆனால் 847 தலோதரிக்கு உள்ள வாங்கும். உலகத்தையே தன்னகத்து கொண்டிருக்கும் தேவி அவ்விதம் உலகுக்கே ஆதாரமாக இருப்பதால் எந்த சிரமமும் இல்லவே இல்லை என்ற கோட்பாட்டை அவளுடைய மெல்லிய இடை உணர்த்துகிறது. லப்த விப்ரமா சொன்னேன் இல்லையா அன்னைக்கு, இந்த குழந்தைகள் விளையாடுற மாதிரி இந்த அகிலாண்டங்களை வந்து படைச்சுன்னு ஆண்டுன்னு இருக்கலாம் அம்பாள். லப்த விப்ரமா திருசதியில் வரும். அதே அர்த்தம் தான் இங்கே தலோதரி. அதாவது இந்த உலகத்தை கஷ்ட ஆண்டுன்னு இருக்காளே, இத்தனை பேர் படைக்கிறாளே, இத்தனை பேர் காப்பாற்று, ரொம்ப சிரமப்படுறாளோ அம்பாள், நம்மெல்லாம் லௌகீகத்தில் கஷ்டப்படுறோமே, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அப்படி ரொம்ப ஈஸி ஈஸியாக அதான் லப்த விப்ரமா. குழந்தை இந்த பொம்மையை தூக்கி அந்த பொம்மையில் வைக்கிறோம், அந்த பொம்மையை தூக்கி இப்படி வைக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப இதாக நடத்து செஞ்சுட்டு இருக்கான்னு. தலோதரி அப்படின்னா 847 நாமம், தலம் என்னும் சொல் அதலம் இதலம் சுதலம் ரசாதலம் என்ற பிரபஞ்சத்தின் அதலம் இதலம் சுதலம் ரசாதலம் என்று பிரபஞ்சத்தில் வேறு வேறான படித்தரங்களை சுட்டி காட்டுகிறது. இந்த தலோதரிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு இருக்கா? அதலம் இதலம் சுதலம் ரசாதலம் என பிரபஞ்சத்தில் வேறு வேறாக இருக்கக்கூடிய படித்தரங்களை சுட்டி காட்டுகிறது. இப்படியான படித்தரங்கள் உள்ள பிரபஞ்சமே அவளுடைய கைவசம். ஸ்ரீமகாராஜ்னி அம்பாளுடைய கையில் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்து அவளுடைய கை வசத்தில் வச்சுருக்கா அப்படிங்கிறது பொருள் நம்ம வச்சுக்கணும். இப்போ 35, 36, 37 புரிஞ்சுதா? அதில் வந்து இந்த 4, 5 இருக்குது. அது என்னது? லக்ஷலோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தனபாரதரன் மத்திய பட்டபந்த வலித்திரையா அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடிதடி அப்புறம் வந்து சாதோதரி அப்புறம் தனுமத்யா தலோதரி இதெல்லாம் ஒரு ஒரு பேட்சாக வச்சுக்கோங்க. ஒரு பேட்சாக வச்சுருந்ததுக்கப்புறம் இப்போ நான் வரேன், ஒரே நிமிஷம். 39வது ஸ்லோகம் வர்றது இப்போது, ஏன்னா 38 முடிஞ்சாச்சு. 38 முதலே முடிஞ்சாச்சு. 38 வந்து லாஸ்ட் வர்ணனையோடு முடிச்சோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 38 சொல்லணும்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அது, ஏன்னா என்னென்ன சொல்கிறோம் எங்கெங்கே வரோங்கிறது உங்களுக்கு அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே நீங்கள் வாங்கும். அந்த 38 என்ன ஸ்லோகமோ அதையும் நீங்கள் பார்த்தாச்சு. போன தடவை நம்ம சொன்னோமே இந்த இதுக்கு முன்னால் முடிஞ்சதோட ஆபரணத்தோடு சேர்ந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வர்றது. இப்போ 39வது ஸ்லோகம் வந்து காமேச ஜ்ஞாத சௌபாகிய மார்தவ ஊருத்வய அன்விதாயை நமக. அம்பாளுடைய மேனியில் செம்பாதி உடையவர், அதாவது சிவனுடைய மேனியில் செம்பாதி உடையவர் அம்பாள். அழகு தொடைகளை உடையவர், அழகு தொடைகளை உடையவர் சிவனுடைய இடது தொடையின் மீது அமர்ந்திருப்பவர். இதெல்லாம் என்ன காமிக்கிறது உங்களுக்கு? இட் ரெவர்ஸ் தட் ஷீ அண்ட் சிவன் ஆர் நாட் அட் ஆல் எ டிஃப்ரெண்ட் பர்சன். இவாளுக்காவா அவளுக்காவா, யார் வேணால் எப்படி வேணாம் அப்படிங்கிறத நாம் எதோட 30வது நாமம் போன வாட்டி ஒரு 10-30 ஸ்லோகத்தோடு சேர்ந்து படித்தோம் பாருங்கள், அதில் அது டிஸ்கஸ் பண்ணி ஆச்சு. ஸோ அதுவும் முடிஞ்சது. இந்த ஆமாம் இது 31 ரைட். இப்போ ஏன்னா இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், எந்த ஸ்லோகமும் விட்டும் போயிடக்கூடாது. கரெக்டாக ஒவ்வொரு ஸ்லோகத்தோட ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு கம்பேரும் பண்ணணும். அதுதான் இதில் உள்ள கஷ்டம். நம்ம ரெண்டு நாமத்தை சேர்ந்து சொல்கிறப்ப இந்த நாமத்துக்கு அடுத்த நாமம் சொல்கிறோமான்னு நம்ம பார்த்துட்டே வரணும். நம்ம 39 முடிஞ்சு கொடுத்து நான் சொன்னேன் இல்லையா, காமேச ஜ்ஞாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதாயை நமக அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போது இன்னும் ஒன்று இருக்குது, ஆரம்பிச்சுள்ளாமல் ஒரு 5 ஸ்லோகம் வரும். சரி பார்ப்போம் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். போகிற வரைக்கும் போட்டோம், இல்லைன்னா நான் பாதியில் நிறுத்திப்போம். மணி 7:07 கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேணா நீங்கள் தரமாட்டேடா, சரி தந்துருங்க உடனே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 40, 41, 42, 43, 44 5 நாமத்தையும் கம்பைன் பண்ணுறோம்.
40 இது என்னென்னா முழங்கால்கள் கணுக்கால்கள் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வர்ணனை தான் எல்லாமே. ஸோ மாணிக்க முகுடாகார ஜானுத்வய விராஜிதாயை நமஹ 40 மாணிக்கம் முகுடம் போன்ற முழந்தாள்கள். முழந்தாள் இந்த சில்லு இருக்கும் இல்லையா, நம்ம முட்டியில் ஒரு சில்லு இருக்குது பாருங்க, அந்த சில்லை பற்றி சொல்கிறதா மாணிக்க முகுடம் மாதிரி இருக்கு அந்த சில்லு. யோசிச்சு பாருங்கள், அம்பாளோட முகுடம் காலில் இருக்கக்கூடிய அந்த இது இது பண்ணுவோமே நடக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கு, அதான் மாணிக்க முகுடம் மாதிரி இருக்கான். 41 வந்து இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகாயை நமஹ. அம்பாளோட முழங்கால் இருக்கு இல்லையா, முன்னங்கால்கள் முதல்ல சொன்னது வந்து அந்த முழங்கால் இருக்கக்கூடிய சில்லு. இப்போ அம்பிகையோட முழங்காலில் முன்னங்கால் இருக்கு பாருங்க, இந்த ஃப்ரண்ட் லெக்கு அது மன்மதனோட அம்புரா துணி மாதிரி இருக்கும். மன்மதனோட அம்புரா துணிக்கும் அம்பாளுடைய முன்னங்காலுக்குள்ள ஒரு கம்பேரிசனா என்னன்னு ஸ்லோகத்தில் வரப்ப தெரியும் பாருங்க. 42 கூட குல்பாயை நமஹ. உருண்டு திரண்ட கணைக்கால்கள் உடையவள், எல்லாமே முட்டுக்கு கீழே இருக்கிற பாகம்தான். உருண்டு திரண்ட கணைக்கால்கள் உடையவள் கூடகுல்பாயை நமஹ. அடுத்து 43 கூர்ம பிருஷ்ட ஜைஷ்ணு பிரபதான்விதாயை நமஹ. கூர்மம்னா தெரியும், கூர்ம அவதாரம் கேள்விப்பட்டிருப்பேட, கூர்மம்னா ஆமைன்னு அர்த்தம். அந்த ஆமையோட முதுகு மாதிரி இருக்கான் அம்பாளோட புறங்கால்கள். முதல்ல ஃப்ரண்ட் கால் சொன்னோம், முழங்கால் இருக்கிற சில்லு சொன்னோம், இப்போ நம்ம பின்கால் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆமையோட முதுகு மாதிரி வளைஞ்ச புறங்கால்கள் இருக்கான். இது வந்து 40 41 42 43 44 நகதீதி திசஞ்சன்ன நமஜன தமோ குணாயை நமஹ. தேவியோட கால் நகத்தை பற்றி இது, அந்த முழங்காலே இந்த கீழே அப்படியே வர ரொம்ப அப்படி வர்ணிச்சுன்னு வரார். இந்த நகதீதி நன்னா பாருங்க, நக தி அது மூணாவது தான், அடுத்த தி 4 அடுத்த தி 1 ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நக தீதி தி நக தீதி தி கடைசியில் தி ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னால் இருக்கிறது 4 அதுக்கு முன்னால் இருக்கிறது 3 நக தீதி தி சஞ்சன்ன நமஜன தமோ குணாயை நமஹ. தேவியோட கால்நகம் பத்தினது. இப்போ 5 நாமத்தை நம்ம கம்பைன் பண்ணுறோம். சௌந்தரிய நகரி 83 ஆரம்பிக்கிறது, பராஜேதும் ருத்ரான் பராஜேதும் ருத்ரான் அப்படின்னு தொடங்குறது. என்ன சொல்கிறான்னா நல்ல, அதாவது அந்த கம்பேரிசனை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்படிலாம் கூட ஒரு மனுஷனுக்கு நம்ம யோசிக்க முடியுமா அப்படின்னு. தேவியோட கால்களில் உள்ள முழங்கால்களுக்கு கீழ் உள்ள 10 நகம் இல்லையா, நமக்கு 10 நகம் இருக்க மாதிரி அம்பாளுக்கும் 10 நகம். அது தேவர்கள் வந்து காலில் விழுந்து கும்பிட்டுண்டே இருக்கா பார்த்தேடா, அப்போது அவளோட கிரீடம் இருக்குது பாருங்க, அந்த கிரீடத்தில் அம்பாளோட நகம் பட்டு பட்டு என்ன ஆறுதான், சாண பிடிச்சா மாதிரி ஆறுதான். அது வந்து மாணிக்கம் ரத்தினம் வைரம் நம்ம கிரீடத்தில் தானே அவள் இருப்பா தேவர்கள். அவள் நமஸ்காரம் பண்ணுறா, நமஸ்காரம் பண்ணுறப்போ காலில் படும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலில் எந்த இடத்துல படும், நகரத்தில் தான் படும். நகரத்தில் படுறப்போ அந்த நகம் வந்து அந்த கிரீடத்தினால் சாணை பிடிச்சா மாதிரி இருக்கான். சாணை பிடிச்சிட்டு மன்மதனோட பானங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவர் 5 பானம் நான் சொன்னோம் ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னால் கொஞ்சம் டிஸ்கஷனில் வந்தது. மன்மதனுக்கு 5 பானங்கள் இருக்குது, 6வது பானங்கள் வந்து அம்பாளோட பார்வை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை நீங்கள் ஜஸ்ட் யூ பிரிங் இட் ஹியர், அப்போ தான் கூட கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அந்த மன்மதனுடைய பானங்களில் இருக்கக்கூடிய முன்னால் ஒரு நுனி இருக்கும் பார்த்தியடா, ஒரு அம்பில் எல்லாத்துலேயுமே ஒரு நுனி இருக்கும் பாருங்க, அந்த நுனி எதுன்னு கேட்டேன்னா அம்பாளோட நாகம் நகம் அந்த கிரீடத்தால் சாணை பிடிச்சவொடனே எப்படி இருக்கும், கூர்மையாக இருக்கும் பார்த்தியலா, அந்த மாதிரி இருக்கான். மன்மதனுடைய பானத்தினுடைய நுனிக்கு அம்பாளுடைய கால் நகம் கிரீடத்தால் சாணைக்கு சாணை பிடிச்சவொடனே அப்படி இருக்கான். அப்புறம் இது வந்து ஜங்கா பிரதேசமான அம்புரா துணி, அம்புரா துணி பின்னால் வச்சுப்பாடே, அதில் போட்டவை போல அது வந்து என்ன தோன்றதுங்கிறார் அவர். மன்மதன் சிவனை வெல்றதுக்கு தங்கிட்ட வந்து 5 பானங்கள் தான் இருந்துதான், அது போதாதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு
அம்பாளோட அந்த பத்து கால் விரல் நகை இருக்கு பார்த்தேடா, அந்த முழங்காலோட கீழ்பாகம் அதில் வேறக்கூடிய அந்த இதை வந்து பானங்களை எடுத்துட்டானான். அஞ்சு பானங்கள் வச்சு என்னால் ஜெயிக்க முடியாதுப்பா சிவனையெல்லாம், ஸோ அம்பாளை நான் சப்போர்ட்டுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாளோட கால் நகம், அவர் ஜெயிக்கிறதுக்கு எடுத்த எதுன்னு பாருங்க, கால் நகமே ஒரு போரில் சிவனை தோற்கடிக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் லெஃப்ட் டு அவர் இமேஜினேஷன். எப்படிப்பட்ட அம்பாள் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கணும். வேற எந்த வார்த்தை எடுக்கிறேன், கால் நகத்தை அவர் வந்து பானங்களாக வச்சுக்கிறாராம். இதில் தாற்பயம் என்ன அப்படின்னா, சிவனை வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சவொடனே மன்மதன் என்ன பண்ணிட்டானா, ஹீ டுக் ஏ ரைட் டிசிஷன், அம்பாள்கிட்ட வந்து சரணம் பூந்துட்டான். அந்யதா சரணம் நாஸ்தி, சிவனை ஜெயிக்கணும்னா அம்பாளோட துணை இருந்தால் ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னு அம்பாளோட சரணம் அடைந்தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மேலே சொன்ன வர்ணனை. அது சௌந்தர்ய 83 முன்னாடி சொன்னேன்னா இந்த இது இந்த சொன்ன டெஃபினேஷன் 82 வாங்க. அம்பாள் என்ன பண்ணுவாளா, அடிக்கடி சிவனாருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பாள். சிவன் அம்பாளுடைய ஸ்ரீ வித்யா உபாசகர் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், சிவன் அம்பாளுடைய ஸ்ரீ வித்யாவை வந்து அடிக்கடி அதாவது சொல்லிகிட்டே இருக்கிறவர் அவர். இங்கே என்ன சொல்கிறா, அம்பாள் சிவனுக்கு எப்போ பார்த்தாரு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காள். அதான் நான் சொன்னேன் அந்த கம்பேரிசன் வந்து இங்கேருந்து அங்கே போகும் அங்கேருந்து இங்கே போகும், அதை நம்ம அப்படியே ஆஸ் சச் அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ரசிக்கலாம். அப்போ 82 என்ன சொல்கிறார் சௌந்தரகிரியா, அடிக்கடி சிவனாருக்கு நமஸ்காரம் செய்வதால் அன்னையின் முழங்கால்களில் உள்ள சில்லுகள், சில்லுகள்னால் அந்த முழி மாதிரி இருக்காது, சில்லுகள் வந்து ரொம்ப கடினமாகிடுதான். நம்ம படுத்து 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 நமஸ்காரம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், முட்டு போட்டு முட்டு போட்டு தானே நமஸ்காரம் பண்ணுவோம். அப்படி அடிக்கடி சிவனாருக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனால அந்த சில்லு என்ன ஆகிடுதான், ரொம்ப கடினமாக ஆகிடுதான். ஆனால் அதே நேரத்தில் அழகாக இருக்கான். கணக்கால் பகுதிகளும் இந்த கணக்கால்தான் அது கொஞ்சம் கீழே குனிஞ்சு நிமிந்து பண்ணுறதுனால அதுவும் ரொம்ப பிரகாசமாகவும் உறுதியாகவும் இருக்கான். இந்த முட்டியில் இருக்கக்கூடிய சில்லு கடினமாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது, கீழே இருக்கிற கணக்காலும் பிரகாசமாகவும் இருக்குது உறுதியாகவும் இருக்குது. அம்பாள் எப்பவுமே சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கா. வளைந்த புறங்கால்கள், இந்த பின்னால் இருக்கிற புறங்கால்களை வந்து ஆமைக்கு ஆமையோட முதுகு மாதிரி இருக்குன்னு சொன்னோமே, அதுவும் உறுதியாக இருக்கான். இந்த மூணு தானே ரியாக்ட் ஆகும். யோசிச்சு பாருங்க, குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுறப்போ முட்டு முன்னங்கால் பின்னங்கால் இதில் மூணு தானே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். அப்போது ஆமையின் முதுகு போன்ற உறுதியாக இருக்கிறது அம்பாளோட வளைஞ்ச காலிப்பம், இப்படி தான் இருக்கும் புழங்கால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அது உறுதியாக இருக்கான். அன்னையின் முழங்கால்கள் ஐராவதத்தின் கும்பங்களையும் புறக்கணித்து விட்டனவோ அப்படிங்கிறார் இதில் இந்த 82 ஸ்லோகத்தில். இப்போது சௌந்தரிய நகரி தமிழாக்கம் அதில் சொல்கிறோம், 83 முதல்ல 83னா முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த நகத்தால் வந்து சாணம் பிடிக்கிறான்னு அந்த அர்த்தத்தில். வரையரசின் தவமகளே நின் கணுக்கால்கள் மயல் மதனன், மன்மதன் மயல் மதனன் அம்புரா தூணியது ஆகி தரையதனில் சிவன் மீது போர் தொடுத்த அன்று தன் சரங்கள் ஐந்துடன் நின் தாழ் விரல்கள் 10 நிறைப்படுத்தி வைத்தனனோ, தேவாதி தேவர்கள் நின் முன்னே சிரம் தாழ்த்தி கிரீடங்கள் 8 விரவிடவே கூறாகி தொடுசரங்கள் போல விரல்களெல்லாம் விளங்குவதை காண்கின்றேன் அம்மா. கிருஷ்ணசாமி எவ்வளோ அழகாக சொல்லார் பாருங்க, உன் கால் விரலை பார்த்தா அப்படி இருக்கேம்மா, அவள் கிரீடம் வந்து சாணம் பிடிச்சி பல 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 பலன்னு இருக்கே அப்படிங்கிறார். இப்போ அடுத்தது 82 என்னது, அந்த அம்பாள் வந்து சிவனாருக்கு அடிக்கடி நமஸ்காரம் பண்ணுறான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது பத்தினியே நாயகருக்கு வேத விதி மாறா பணிவிடைகள் புரிந்து வரும் பார்வதியே தாயே, மத்தகத்து மதக்கரியின் துதிக்கையது வெட்க வாழியது நாணி நிற்க பொன்னிறமாய் தோன்றும் வித்தகி நின் தொடை அழகும் நாயகனை வணங்கி மிக கடினமாகிவிட்ட வட்ட முழந்தாளும், வட்ட முழந்தாள்னா அந்த சில்லு கத்தும் ஐராவதத்தின் மத்தகங்கள் தம்மை கண் நொடியில் வெல் வலிமை பெற்றிலகும் அன்றோ
இது 82-83 தமிழாக்கம் பார்க்குறோம். தமிழாக்கத்துக்கு நம்ம ஒன்றும் எந்த விதமான வர்ணனையும் சொல்ல வேண்டாம், படிக்கிறப்பே நமக்கு புரியுது. இதுலேருந்து நம்ம தாற்பயம் என்னென்னா, கணவனை மனைவி வணங்குவது எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு வேதத்தில் சொல்லக்கூடிய ஒன்று. அப்போது தேவி எல்லா வேத பொருள்களையும் அறிந்தவள், என்னதான் சக்தியாக இருந்தாலும் சிவனாரை அடிக்கடி நமஸ்காரம் பண்ணி அந்த வேத பொருளை உண்மையாக்குகிறாள் அப்படிங்கிற ஒரு ஒரு தாத்பரியத்தை நம்ம எடுத்துக்கணும். சௌந்தர்யலகரி 89, ஒளி வீசும் நகங்களுடன் கூடிய நின் திருவடிகள், ஒளி வீசும் நகங்களுடன் கூடிய நின் திருவடிகள். அம்பாளோட திருவடிகள் எப்படி இருக்கான், ஏன்னா பின்னாடி அடுத்த ஸ்லோகம் வந்து பாதங்களை பற்றி ஒரு வர்ணனை இருக்குது, பெரிய வர்ணனை. நம்ம காமேஸ்வரருக்கு பண்ணோம் பாருங்கள், அந்த மாதிரி அது ஒரு பெரிய வர்ணனை இருக்குது. அது ஒரு தனியாக தான் பார்க்கணும். அது அதில் ஒளி வீசும் நகங்களுடன் கூடிய நின் திருவடிகள், நின் பாதம் பற்றி சுரமகளில் மிக விரும்பி நாடோறும் தொழுவார், பொறுப்பு மிகும் அம்மகளிர் தாமரைக்கை குவிய பொன்னில்வார் மதியன நின் கால் நகங்கள் பொலியும். நின் பாதம் பற்றி சுரமகளிர், சுரமகளிர்னா வேத மகா, வேத மாதா இருக்கா இல்லையா, அவ வந்து மிக விரும்பி நாடோறும் தொழுவார், பொறுப்பு மிகும் அம்மகளிர் தாமரைக்கை குவிய பொன் நிலவார் மதியன நின் நகங்கள் கால் நகங்கள் பொலியும். இது கொஞ்சம் இருக்கு, என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல, இப்போது பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ பாதியில் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம பைஃபர்கேட் பண்ணுறது ரொம்ப இன்னும் ஒரு சின்ன ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். அடுத்தது அடுத்த சொல்லாத அப்புறம் கூட பார்த்துக்கோம். சரி, விகசித நவ கிம் சுகாதாம்பிர திவ்யாம் சுகச்சன்ன சாரூறு சோபா பராபூத, உன் திருக்கால்கள் சிவந்து மெல்லிய பட்டால் மறைக்கப்பட்டுள்ளது. விகசித நவகிம் சுகாதாம்பிர திவ்யாம் சுகச்சன்ன சாரூறு சோபா சோபா பராபூத, கோமலஸ்னிக்த நீலோத்பலோத்பாதித அனங்க தூணீர சங்காகரோத்தாம ஜங்காலதே சாரு லீலாகதே, மெல்லிய குவளை மலர் அம்புகள் நிறைந்த மன்மதனின் அம்புரா தூணியோ என சந்தேகப்பட வைக்கும் அழகிய கணுக்கால்கள் நகங்கள் உடையவளே. கோமலஸ்னிக்த நீலோத்பலோத்பாதித அனங்க தூணீர சங்காகரோத்தாம ஜங்காலதே சாரு லீலாகதே. எல்லாம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சியாமலா தண்டனை தான். ஒன்றும் நம்ம எதுக்குமே அவரை விட முடியாது. அவர் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று தொட்டு வச்சிருப்பார், தொடாம விட மாட்டார். நாம் அதை போய் கண்டுபிடிக்கணும் அவர் எந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காருன்னு. அபிராமி அந்தாதி 24, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. ஒரே அடி அடிச்சிட்டார், பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அபிராமி அந்தாதி 24 அப்புறம் 35 திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க. அபிராமி 35, அதுக்கு முன்னால் சொன்னது அபிராமி 24. அர்த்தம் என்னென்னா, பிறைச்சந்திரனின் மனம் வீசும் அழகிய பாதங்களை என் சிரசின் மேல் வைத்து. திங்கள்னா பிறைச்சந்திரன் என்னடா, நாரும் அப்படின்னா மனம் வீசுறது, பிறைச்சந்திரனின் மனம் வீசும் அழகிய பாதங்களை என் சிரசின் மேல் வைத்து, திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க. அபிராமி 35. அபிராமி அந்தாதி 54, ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே, ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. என்ன சொல்கிறார்னா, அம்பாளோட பாதம் உங்களை என்றைக்கும் விட்டுறாது, அதனால் அதை பிடிச்சிக்குங்கோ. அடுத்த பாட்டில் வரும் பாருங்க, கல்பத்தரு கூட தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா, அம்பாளோட பாதம் 24 hours இட் இஸ் ரெடி, பாதுக்கு ரெடியாக இருக்கான் கல்ப. அந்த அதெல்லாம் வந்து தேவர்களுக்கு மட்டும்தான் அவன் கொடுக்க முடியும், அம்பாளோட பாதம் அப்படி கிடையாது. நம்மளை மாதிரி ஒன்றுமே தெரியாதவாட கூட பாதங்களில் நீங்கள் போய் சேர்ந்துட்டேன்னா யூ ஆர் ரெஸ்க்யூடு.
அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அபிராமி 54 ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இதோட இந்த 5 ஸ்லோகத்தையும் நாம் முடிச்சுக்கிறோம். மாணிக்க முகுடாகார ஜானுத்வய விராஜிதாயை நமஹ. 40 இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகாயை நமஹ. 41 42 கூடகுல்பாயை நமஹ. 42 43 கூர்ம பிருஷ்டஜைஷ்ணு பிரபதான்விதாயை நமஹ. 43 44 நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோகுணாயை நமஹ. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் 45 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அம்பாட்ட வேண்டிக்கிறோம். இப்போ நான் அதை அப்படியே முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் எடுத்துட்டேன், ஒரு ஒரு 7 கூட எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, எனக்கு நடுவில் கட் பண்ணி போனோம்னு வச்சுங்க, அடுத்த பாட்டி அந்த மூடை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் எந்த நாமத்தை ஆரம்பிக்கிறோமோ அந்த நாமத்தை முடிச்சுடுறது ஸ்லாக்கியமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம்.